பசியார எங்கள் ருசி பேசும். இந்து கோவில்களில் கடைபிடிக்கப்படும் ஆகம விதிகள் மற்றும் வழிபாடு முறைகளில் தலையிட அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என ஆந்திர பிரதேச அரசு அதிரடியாக அரசாணை பிறப்பித்துள்ளது. ஆந்திர பிரதேச கோவில்களில் வைகானச, பாஞ்சராத்திர, ஸ்மர்த்த, ஆதிசைவ, வீரசைவ போன்ற பல ஆகம சாஸ்திரங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்த சாஸ்திரங்களை பின்பற்றியே கோவில்களில் நித்திய பூஜைகள், சேவைகள், உற்சவங்கள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், பிரம்மோற்சவங்கள் போன்றவை நடத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் அந்தந்த கோவில்கள் தேவஸ்தானத்தில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் பிரதான அர்ச்சகர்களின் முடிவுகளின்படியே நடத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதே சட்டத்தில் ஈஓ எனப்படும் கோவில் நிர்வாக அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அர்ச்சகர்கள், பண்டிதர்கள், ஆகம வல்லுநர்கள் கூட அரசு நியமித்த அதிகாரி என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செயல்பட வேண்டியுள்ளது. ஆகம சாஸ்திர முறையை அமல்படுத்துவதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சுட்டிக்காட்டினால் கூட அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்நிலையில் இப்போது ஆந்திர பிரதேச அரசு பிறப்பித்துள்ள புதிய அரசாணையின்படி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், இணை மற்றும் துணை ஆணையர்கள் போன்ற அதிகாரிகள் கூட இனி ஆகம விவகாரங்களில் தலையிட முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆகம விவரங்களும் மூத்த அர்ச்சகர்கள் அல்லது பிரதான அர்ச்சகர்களின் முடிவுக்கே விடப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் மூத்த ஆகம வல்லுநர்கள் மற்றும் அர்ச்சகர்களுடன் கூடிய ஆகம கமிட்டியை கோவில் நிர்வாக அதிகாரிகள் நியமிக்கலாம். இந்த கமிட்டியில் கருத்து வேறுபாடு இருந்தால் ஜீயர்கள் பீடாதிபதிகளின் கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கலாம் என்று புதிய அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. இந்த அரசாணையை கொண்டு வந்ததற்காக முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் பாஜகவை பலரும் பாராட்டி வருகின்றனர்.